ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய காயத்ரி மந்திரம் ஓம் பூர்பவஸ்வஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய ஜீமஹி ஜியோ யோ ந பிரசோதயாத். அந்த பரம ஜோதி ஸ்வரூபமான சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். பூ உலகம், மத்திய உலகம், மேல் உலகம் மூன்றுக்கும் சக்தி அது. அந்த பரமசக்தி நமது புத்தியை வெளிச்சப்படுத்தட்டும் என்பது அதன் பொருள். 24 அட்சரங்களை கொண்டது காயத்ரி மந்திரம். இந்த தினசரி ஜபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அகலும், சக்திகள் பெருகும், வைராக்கியம் உண்டாகும். காயத்ரி என்பதற்கு தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள். இதை ஜபித்து வர எல்லாவித ஆபத்துகளும் நீங்கும். மற்ற எல்லா மந்திரத்துக்கும் தாய் போன்றவள் காயத்ரி. காயத்ரி சந்த சமமாதா எனப்படும். ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அகலும். அதற்காக வேண்டுமென்றே தெரிந்தே பாவங்களை செய்துவிட்டு காயத்ரி மந்திரம் ஜபித்தால் பலன் கிடைக்காது. காயத்ரி என்ற மந்திரத்துக்கு சாவித்ரி என்றும் சரஸ்வதி என்றும் பெயர் உண்டு. இந்த மந்திரம் காலையில் காயத்ரிக்காகவும், நடுப்பகலில் சாவித்ரிக்காகவும், மாலை சந்தியா வந்தனத்தில் சரஸ்வதிக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்ட பின்னரே மற்ற மந்திரங்கள் ஜபிக்கப்படுகின்றன. மந்திர வழிபாட்டில் காயத்ரிக்குத்தான் முதலிடம். காயத்ரி ஜபம் செய்யாத எந்த ஜபமும் ஆராதனையும் பயனற்றது. இந்த மந்திரத்தில் ஓம் என்ற பிரணவமும், பிறகு 3 வியாகிருதிகளும், பிறகு 3 பாதங்களும் உள்ள காயத்ரி மந்திரம் உள்ளது. இதை ஒரே மூச்சில் சொல்லாமல் ஓம் என்ற பிரணவத்திலும், 2 வியாகிருதிகளிலும், 3 தத்ஸ விதர்வரேண்யம் என்ற முதல் பாதத்திலும், 4 பர்கோ தேவஸ்ய ஜீமஹி என்ற 2 பாதத்திலும், 5 ஜியோ யோன பிரச்சோதயாது என்ற 3 பாதத்திலும் நிறுத்தி சொல்ல வேண்டும். மனம் ஒருபுறம் எங்கேயோ நினைத்து கொண்டிருக்க வாய் மட்டும் இந்த மந்திரத்தை 108 அல்லது 108 தடவை உச்சரித்தால் அதன் பலன் கிடைக்காது. முறையாக 27 தடவை முழு மனதுடன் கூறினால் மட்டுமே பலன் கிடைக்கும். காலையில் கிழக்கு முகமாக சூரியனை பார்த்து நின்று கொண்டு 2 கைகளையும் முகத்திற்கு எதிராக கூப்பிக் கொண்டும், மதியம் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு கைகளை மார்புக்கு எதிரே கூப்பிக் கொண்டும், மாலையில் மேற்கு முகமாக அமர்ந்து கைகளை நாபிக்கு சமமாக கூப்பிக் கொண்டும் ஜபம் செய்ய வேண்டும். தினமும் குறைந்தது 108 முறை ஜபிக்கவும். ஆபத்து காலத்தில் 28 அல்லது 10 தடவை ஜபிக்கவும். உடலும் உள்ளமும் தூய்மையான குழந்தைகளும் வயதான பெண்களும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம். யோ எவர் நான் நம்முடைய தியோ புத்தியை தத் அப்படிப்பட்ட பிரச்சோதையாது தூண்டுகிறாரோ, தேவசிய ஒளி மிக்கவராக சவிது உலகை படைத்த வரேண்யம் மிகவும் உயர்ந்ததான பர்கோ சக்தியை தீமகி தியானிக்கிறோம். நமது புத்தியை இயங்க செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பது சுருக்கமான பொருள். காயத்ரி மந்திரத்தின் சிறப்பை உலகுக்கு உணர்த்தியவர் பிரம்ம ரிஷி விஸ்வாமுத்திரர். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.